15,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல கேமிங் மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். 15,000 ரூபாய்க்கு எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருந்தாலும் கேமிங்க்கு எது பெஸ்ட் அப்படின்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோ இல்லாமல் 15,000 ரூபாய்க்கு இருக்க பெஸ்ட்டான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமிங் பெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5G சப்போர்ட் இருக்க மாதிரி கேமரா டிஸ்பிளே பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டிங் கேமிங் மொபைலை பார்க்கலாம். ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு தரமான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் நண்பா. ஸோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மொபைலை வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P1 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு AMOLED 120Hz ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நமக்கு AMOLED 120Hz இருக்குது. AMOLED டிஸ்பிளே இருக்கிறதால மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். மூவிஸ் வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறது ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நமக்கு தரும். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்டு கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 7050 என்ற ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்கும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். 10க்கு மேலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே நமக்கு இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம பட்ஜெட் விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூன்றது இந்த மொபைலில் நமக்கு இருக்குது. அண்ட் 16K வாங்க முடியாதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஆஃபர் டைமில் 15K கூட அவைலபிளாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இதனோட ப்ரைஸுக்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளேவை நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸாக பாசிட்டிவாக சொல்லலாம் அண்ட் ப்ரைமரி கேமராவை ஒரு சின்ன பாசிட்டிவாக சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. அண்ட் அதே சமயம் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை வேணால் நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேரலமாக நீங்கள் ரியல்மி P1 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Z9X தான். இந்த மொபைல் நமக்கு 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ ஒரு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட டிஸ்பிளே கிடைக்குது. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். வெறும் 8MP செல்ஃபி கேமரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPSல ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா இங்கே 16MP கொடுக்காதது ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 6 Gen 1 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்டில் தாறுமாறாகவே இருக்கும். 7 5G பேண்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 6000mAh பேட்டரி 44W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி இங்கே லாங் லாஸ்டிங்காக இருக்க போது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 128GB வேரியன் 13,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அண்ட் விவோ T3X ஒரு மொபைல் இருக்குது, அது 14,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐக்கோ பிடிக்காதவங்க விவோ கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸ் அண்டு கேமராஸை சொல்லலாம். பேட்டரி சார்ஜிங்குமே பெட்டராகவே தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ செல்ஃபி கேமரா தேவையில்லை, மற்றபடி ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும், நல்ல பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா IQ Z9X ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன் பார்க்கும்போது வேறு லெவலாக டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதே யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஆண்ட்ராய்ட் 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம்
ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைன்க்காகவும் தான். சப்போஸ் 16000 ரூபாய் உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்கன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல, ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16000 ரூபாய் வருது, அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் வரும். ஸோ 17000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் IQ Z9 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz இருக்குது. டச் சாம்பிளிங் ரேட்னு பார்க்கும்போது 240Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. அண்ட் 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேன்னு வரும்போது ஒரு தார்மாரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளாட் டிஸ்பிளே தான், கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ். அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்டாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமான்சிட்டி 7200 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் இருக்குது. ஸோ 7 lakh அண்டர்டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ரீச் ஆகுது. ஸோ கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 7 5G பேண்ட் சப்போர்ட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட்டுமே நல்லாயிருக்கு. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. பட் 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது நண்பா. 8GB 128GB ரேண்ட் இப்போதைக்கு 20000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 20000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமராஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே ஒரு சில மொபைல்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேவாக இல்லாததை வேணால் ஒரு நெகட்டிவாக சொல்லலாம், பட் அதுவும் மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மீ நேர்சோ 70 Turbo அப்படின்ற ஒரு மொபைல் தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 120Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2008 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ்னு வரும்போது டுவல் கேமரா செட்டப், 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப். இங்கே 4K வீடியோ 30 FPS நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். முக்கால்வாசி மொபைல்ஸில் இருக்க மாதிரி இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமான்சிட்டி 7300 எனர்ஜி என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் LPDDR4X ரேம் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 17000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ 17000 ரூபாய்க்கு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைல் வேணும், கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, பேட்டரி இங்கே பாசிட்டிவாகவே இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. கேமராட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பார்ப்போம் அப்டேட்ஸ் மூலமாக ரியல்மி இதை சரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் வேணும், வைட் ஆங்கிள் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி நேர்சோ 70 Turbo பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதி கொண்டம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபார்மேட்டிவ் வந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.